ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட்டி கேமரா எங்கே இருக்குது? கேமரா எங்கே தான் உண்மையில இருக்குது? கேமரா எங்கே இருக்குன்னு சொல்லுவேன். எங்கே இந்த இருக்குது? இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குது? இப்போ நம்ம எங்கே பார்க்கணும்? நீ இந்த சென்டரவே பார்த்து பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே எங்கிட்டாவது பாரு, நல்லதுன்னு எங்கே பார்த்தேன் பாரு. ஓகே குட்டி, ஜாலி குட்டி, ஃபுல் ஃபன்னு. அப்போ நினச்சது உண்மையிலே நினச்சி சரி குட்டி. ஓகே. ஆ, நினச்சிட்டியா? திட்டுலாம் செஞ்சேன், எப்படி நினச்சாது போகிறோம். ஓகே சொல்லு. குட்டி சரி குட்டி, ஓகே ரெடி ஸ்டார்ட். 1 2 3 குட்டி குட்டி, இதெல்லாம் போட போறதுல நீ ரொம்ப ஆக்டிங் விடாது. ஆக்டிங்லாம் இல்லடி, ரொம்ப ஆக்டிங் விடக்கூடாது. இது ஆக்டிங் இல்லடி, பைத்தியாரி பண்ணி. நான் அத்திட்டது யோசிச்சு வந்தேன். உண்மையிலே யோசிச்சு பார்த்தியா? இப்பதான் யோசிச்சு பார்த்தேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வந்து சத்தியமாக வந்து கண்டென்ட்டே கிடையாது. கண்டென்ட்டே கிடையாது, கண்டென்ட் இல்லை. ஓகே, கண்டென்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. சும்மா வெட்டியாக உட்காந்து இப்போ பேச போகிறோம். வெட்டியாக உட்காந்து பேசலை. மேடம் வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்தோம். அதாவது என்ன பிரச்சனைனா, இது உண்மையா சொல்றேன், என்னடா இவன் டெய்லி விலாக் போட போறேன், அப்படி ஆனா போனா நானே என்னாச்சு, ஒன்றும் போட காணமே சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பா எனக்கும் வந்து தோணுச்சு, இவங்களை ஒரு இடத்துக்கு, அதாவது ஒரு இடத்த சுத்தி, ஒரு இடத்த சுத்தி காட்டினா, அதாவது என்ன சொல்றது, எனக்கு என்னன்னா, செல்போன் நோண்டி அந்த மாதிரிலாம் இல்ல. உண்மையா சொல்லுனா சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு. தூர பார்வை, இவங்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்க எழுத்து வந்து தெரிய மாட்டேங்குதான். அதனால வந்து கண்ணாடி வேணும், நான் போட்டே தீர்வேன் இருக்காங்க. என்னன்னு தெரியல. ரீசெண்டா எதுவும் புது படத்துல ஹீரோயின்ஸ் எதுவும் இது கண்ணாடி போட்டு வந்தாங்களா, இல்ல பிக் பாஸ்ல போட்டது பார்த்து ஆசைப்படுறாங்களா தெரியல. அங்க போயிட்டு கண்ணை மூடுங்க, இந்த கண்ணை மூடுங்கன்னாங்க. உடனே நம்பரை சொன்னா கடைசி லெட்டர்ஸ் 3 லெட்டர் மட்டும், அது 3, 4, 5, 6 ஓகே கன்ஃபார்ம், இவளுக்கு கண்ணாடி போட்டு வாங்கிட்டு கண்ணாடி இவளுக்கு ஆர்டர் பண்றாங்க. அதுலயும் நேரத்துல முன்னேத்துல சொல்லிட்டாங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் தர கண்ணாடி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து டுபாகுரா மாதிரி இருக்கும், தாத்தா கண்ணாடி மாதிரி இருக்கும், காந்தி கண்ணாடி மாதிரி இருக்கும். வெளியே நல்லா மாடலா 2-3 கண்ணாடி பார்த்து வச்சிருக்க. ஏதோ நகை கடைக்கு போயிட்டு நெக்லஸ் வாங்க போறதுக்கு டிசைன் முன்னாடியே பார்த்து வைக்கிற மாதிரி கண்ணாடிக்கும் பார்த்து வைக்கிறாங்க. சரி போதும். ஓகே சரி, மேட்டர் சொல்றேன். இந்த இந்த வீடு இவளுக்கு கண்ணு பிரச்சனை சொல்லிட்டு போச்சு. கடைசி பார்த்தா உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு டோக்கன் வாங்கிட்டேன். வாங்க, இவங்களுக்கு போடும்போது எனக்கு ஒரு டோக்கன் கொடுங்க. அதான் நான் நினைச்சேன், எதுக்குடா இவன் டோக்கன் வாங்குறான். சின்ன வயசுல இருந்து வந்து பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு. என்னமா? பிரெயின் டியூமர். அது இவளுக்கு வராது கண்டிப்பா, ஏன்னா இவளுக்கு பிரெயின் இல்ல, அதனால வராது. இன்னொன்று என்னன்னா, என்னோட எஃபியில் நிறைய ஃபாலோ பண்ண பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், என்னோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ நிறைய போட்டிருப்பேன். இல்லைன்னா ஆஷ் கலர், அதான் ப்ளூ தான். இல்லை டார்க் கலர் ஜீன்ஸு தான் கூட. இந்த ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது தெரியுது சாரி, இந்த ஜீன்ஸ் வந்து இவருக்கு வாங்கி கொடுத்தது. இந்த கலர் நான் வாங்க மாட்டேன், எனக்கு ப்ளூ கலர் ஜீன்ஸ் தான் பிடிக்கும். எதனாலனா, என் கண்ணுக்கு அது மட்டும் தான் நல்லா தெரியும். அதனால இத்தனை வருஷமா வந்து நான் வந்து அதை போட்டு ஊரே ஏமாத்திட்டு இருந்திருக்கேன். இவன் என்னடா இவன் ஜாக்கில ஒயிட் கலரு ஆஷ் கலர்லாம் வந்து டிஷர்ட் வாங்கி போடுறான்னு நினைப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு அதுதான் சூட்டு பார்க்கறதுக்கு, என பார்க்கறதுக்கு எனக்கு அழகா தெரிஞ்சு அதனால வாங்கி போட்டேன். என்ன பிரச்சனைனா, ஒரு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிரீனு, எல் கிரீனு, ஆரஞ்சு, அப்புறம் ரெட்டு, இன்னும் நிறைய கலர், பிங்க், இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு போகலாம். அப்படியே கலர் தெரிஞ்ச கலர் சொல்கிறேன்னே, தெரிஞ்ச கலர் வந்து ஒயிட்டு, பிளாக்கு, ப்ளூ, அதுவும் டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, இது ரெண்டும் தெரியும். மித்த இந்த இந்த இவங்க போட்டு நீ போட்டு ப்ளூ தானே, அந்த மாதிரி இல்ல இல்ல இல்ல, ப்ளூ இல்ல, ப்ளூ இல்லையா? என்ன சொல்றது, இன்னமே ப்ளூ இல்ல. என்னது இது? திக் ப்ளூ. திக் ப்ளூ, ஏதோ ப்ளூ. அதனால இது இது டிஃப்ரெண்ட். அது எப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லாரும் செக் பண்ணலாம். இமேஜ் இருக்கு, அதாவது கலர் செக் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு, கலர் டெஸ்ட்னு ஒன்று.
சொல்கிறேன் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த இதில் போயிட்டு ஒரு புக்கு மாதிரி இருக்கும் அங்கே ஹாஸ்பிட்டலில், அதில் ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணாங்க, அதில் வந்து 14 சொல்லிட்டேன், அடுத்த பேஜ் ஓப்பன் பண்ணாங்க, அவ்வளோதான், ஒண்ணுமே தெரியல. பக்கத்துல ஒரு பாட்டி பாத்தீங்கன்னா ஒரு 60-70 பாட்டி, 10th பக்கம் தூ போயிட்டு இருக்கு, எனக்கு வாசிக்க தெரியல, என் லெட்டர் ஏபிசி தெரியலன்னா கூட பரவாயில்ல, கையிட்டு இப்படி வரைஞ்சி காட்டுங்க, அது வரைஞ்சி காட்டி 10th 15th பக்கம் போயிட்டு இருக்கு. நான் 2nd பக்கத்தோட முட்டிட்டு இருந்தேன், இன்னொரு பக்கம் திருப்பி 4th பக்கம் 5th பக்கம் 10th பக்கம் நானும் போயிட்டேன், ஒண்ணுமே சொல்லல. அப்புறமா ஒரு சின்னதா ஒரு ரவுண்டு கண்ணாடி, அந்த டெஸ்ட் பண்றதுக்குள்ள கண்ணாடி கொடுத்தாங்க. கண்ணாடியை கொடுத்த உடனே அது என் வாழ்க்கையில நான் இது வரைக்கும் நிறைய தடவை வந்து அந்த பசில்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்றது, அந்த பேஸ்புக்ல இதுலாம் ஏதாவது மெசேஜ் வாட்ஸ்அப்லாம் வரும் பாத்தீங்களா, அதுல இந்த இதுல இருக்க நம்பர் என்னது, இதுல கிடன் ஒளிஞ்சிருக்க இமேஜ் என்னெல்லாம் சொல்லும் போதும் எனக்கு ஆகா ஊர்ல இருக்கோம்லாம் எல்லாம் என்ன சொல்றானுங்களே நம்மளால பார்க்க முடியலேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி வந்து பாத்துருக்கேன், பார்க்க முடியல. முத முதைய என் லைஃப்ல பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி, சின்ன கண்ணாடி தான், அது கலர் ஏதோ ஒரு பூத கண்ணாடி மாதிரி இல்ல, நம்ம அந்த 3D கண்ணாடி மாதிரி கலர் இருக்கும், ஒரு ஒரு ஏதோ ரெட்டா இருந்து ஏதோ ஒரு கலர் அதை கொடுத்தாங்க, அதை வச்சு உள்ள பார்த்த உடனே எனக்கு லெட்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சது, என்ன ஒரு சந்தோஷம் எனக்கு, தெரியுமா, அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே சரி, நாளைக்கு நரம்பு செக் பண்ண திரும்ப கூப்பிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு நாளைக்கு கண்ணாடி தர போறாங்க. இல்ல நீ வேற ஏன் இப்படி பொருளியை கிளப்புற, நாளைக்கு எனக்கு டெஸ்ட் பண்ண போறாங்க, நாளைக்கு டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு கண்ணாடி கொடுப்பாங்க, கண்ணாடி போட்டுட்டு அப்படியே நாளைக்கு லைவ்ல பாத்தீங்கன்னா கண்ணாடியோட வருவாங்க. அதை விடுங்க, நீங்க சொல்ல வந்தது அவ்வளவுதான். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நேத்து நைட்டு எனக்கு இவளுக்கு ஒரு வாய்க்கா தகராறு ஆயிட்டு. இல்ல இல்ல என்னது வாய்க்கா தகராறு ஆகல, சேனல்ல என் சேனல் வந்து இவளுக்கு வந்து வீடியோ போட வீடியோ வர முடியல, இவங்களால ரொம்ப வந்து வயசானனால கைகால் வலி, முட்டு வலி, முட்டு வலிகள் காரணமாக கழுத்து வலி வேற, கண்ணு தெரிய கண்ணு வேற சரியா தெரியாததுனால வீடியோக்கு வந்து பார்க்க முடியல. இந்த ஒரு காரணத்தால வந்து அவங்க வீடியோல சில நாட்களா வரமாட்டாங்க, அதனால நான் அப்படினா சொல்லவே அப்படி பார்த்து இன்னைக்கு நான் இல்ல இல்ல இதெல்லாம் காரணங்கள் இவங்க சொல்லுவாங்க டெய்லி வீடியோ எடுக்கும்போது, நான் நீங்க சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறது, பாக்குறவங்க தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு. ஓகே, நான் அதனால இவங்களை கம்பல் பண்ண மாட்டேன், தூக்கம் வருதுமா சரி தூக்கமா, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இது 4th டேக்கு, சரிமா போயிட்டேதான் இருக்கு, சரி என்ன பண்றது கால கொடுமைகள். சரி, அதனால நீங்க சொல்ல வர்றது என்ன, நான் ஒரு தனி சேனல் ஆரம்பிக்கன்னு சொல்லல, நான் விளாக் அப்புறம் நம்ம சேனல் நான் தனியாக விளாக் போட்டுக்கிறேன், நான் வெளியே போட்டுறேன் என்னெல்லாம் பண்ணணும் அதை வந்து போட்டுக்கிறேன், நான் வியூவர்ஸ் வந்து ஏமாத்தல, உங்களுக்காண்டி நான் வந்து வாக்குறுதிகள் நிறைய கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நிறைவேற்றணும், இல்லைனா எனக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு என்ன14th அதே வருஷம் என் சேனல்ல வந்து உன் வீடியோ போட்டு என்னை அசிங்கப்படுத்திடாதுட்டாங்க. குட்டி நீ ரொம்ப வந்து நீ இது பண்ணிட்டு இருக்க, சும்மா சொன்னேன். அவங்க என்னன்னா இது ஒரு நம்ம கப்புள் லாக் மாதிரி போயிட்டு இருக்கோம், இதுல வந்து நீ இண்டிவிஜுவலா பண்ணனா நல்லா இருக்காது, வேற ஏதாவது சேனல் வேணா ஆரம்பிங்கன்னு வந்து ஹம்புலா கேட்டாங்க. அதனால வந்து கேட்கலாம், காலில் ஒழுகாத குறைதான் சொல்ல போனா. சரி ஓகே, அவளுக்காண்டி நான் வந்து பிப்ரவரி 14 அந்த நாளுக்காண்டி ஃபர்ஸ்ட் ஒரு அலகர் வ்ளாகர் ஆரம்பிச்சேன், அலகர் லாகர் அது இல்ல, அப்புறம் அது ஏதோ வல்கரா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கு அடுத்து வேற பேர் மாத்தி லாகர் சிவா. ஏய் அதுக்குள்ளே சரி போ சொல்லிட்டியா, ஐயோ பெரிய இருந்துச்சு, ஒரு வீடியோ கூட போடல, சேனல் சொல்லிட்டியாவா, இதுதான் என்னது ஒன்று தெரிய மாட்டேங்கி, தெரியுதா, ஐயோ இப்ப தெரியுதாங்க, உடல்நிலை சரியில்லை எனக்கும் கொரோனாலிருந்து வந்தனால, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம், அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சொல்லிட்டேன், ப்ரமோஷன் பண்ணிட்டேன், இனிமேல் இதுதான் என்னோட கடைசி
கடைசி வீடியோ நான் வர சாரி இதுதான் நான் வர இந்த சேனல்ல வரக்கூடிய கடைசி வீடியோ. இதுக்கு அடுத்து நான் வர மாட்டேன். அப்புறம் என்ன டேஷ்க்கு நீ ப்ரொமோஷன் பண்ற? ஏய் புருஷன் டேஷ்னு சொல்ல கூடாது. சும்மா லைட்டா கேப் டேஷ்னா வந்து கோடு. கோடிட்ட இடத்தை நிரப்பு. அப்புறம் அவங்க கோடிட்ட இடத்தை நிரப்பிடுவாங்க. சிங்க சிவா போட்டு நீ வேற. அப்புறம் எதுக்கு நீ இந்த வீடியோக்கு வர மாட்டேன்னு வந்து ப்ரொமோஷன் பண்ண வர? இந்த வீடியோ இப்படி சொன்னாதான் இல்லல இப்படி சொன்னாதான் நீ இத வந்து தம்ப்லைன்ல இதுதான் அழகரோட கடைசி வீடியோ நீ போடுவ. இத பார்த்துட்டு எல்லாரும் உள்ள வருவாங்க. இப்படி தான எல்லா யூடியூப் சேனல்லயும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் எனது கடைசி இந்த வருடத்தின் கடைசி வீடியோமாங்க. அடுத்து பார்த்தா ஒரு வாரம் லீவு, அடுத்த 2021 வரப்போகுதுல அதான் இதை கடைசி வீடியோன்றவானுங்க. இப்படியே நிறைய பேர் பண்றாங்க. நான் மோஸ்ட்லி இந்த சேனலை இனிமேல் வரமாட்டேன். வாரத்துல 2-3 வருவேன் கண்டிப்பா. உங்களுக்கு இல்லைன்னா வரலன்னா சோறு போட மாட்டேன். இல்ல இல்ல அந்த வீடியோ போடுவீங்களா ரெகுலரா? அந்த வீடியோ ரெகுலரா போடுவாங்க கண்டிப்பா போடுவேன். நான் நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் நல்ல ஒரு என்ன சொல்றது சேனல் அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பேன். இந்த சேனலையும் உங்களுக்கு கைவிட மாட்டேன். இது என்ன இருந்தாலும் இந்த சேனல்ல என்னமோ ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன் 16,000 சப்ஸ்கிரைபர் நம்ம பரவால நம்மளால முடிஞ்சது கண்டிப்பா. நாங்க வந்து கூடிய சீக்கிரம் இல்ல உண்மையா சொல்ல போனா எனக்கு வேலை பழுவில் அதிகமாக இருந்தனால பண்ண முடியல. இப்போ ஒரு ஃபுல் இதோடு இருக்கேன். இப்போ சொல்ல மறந்துட்டேன். இப்போ பாருங்களேன் ஒரு மேஜிக்கல் மேஜிக் பண்ணுறேன். இப்போ யாருமே இல்லை பாருங்க. எப்படி கேமரா தன்னால சுத்துதா? நீ சுத்துறப்பா நானும் கூடையில வரணும். நீ கூட வரணும் இல்லை இல்லை இது வந்து ஃபேஸ் ட்ராக்கர் வச்சுருக்கேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு கேஜெட் வாங்கியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கிம்பிள் டிஜே ஓம் 5. இதை பற்றி அன்பாக்சிங்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். போடணும்னா சொல்லுங்க கண்டிப்பாக போட்டுருவோம். உண்மையிலே வேண்டாம் வேண்டாமா? ஓகே இப்போ இந்த கிம்பிள்லாம் வாங்கியாச்சு. பிளாக் எடுக்கிறது தான் பேலன்ஸு கண்டிப்பாக எடுத்துரும். கோலம் பீச்சில் இந்த கிம்பிள் வச்சு தான் எடுத்தேன். நல்லா இருந்தது நினைக்கிறேன். நல்லா தான் இருந்துச்சா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். இனிமேல் நம்ம சேனலில் எல்லோரும் இந்த சேனலில் இருக்க எல்லாருமே வந்து கண்ணாடி போட போகிறாங்களாம். நம்ம இந்த சேனல் இருக்க எல்லாரும் அந்த சேனலையும் கொஞ்சம் பாருங்க. ஓகே ப்ரொமோஷன் பண்ணியாச்சா? ப்ரொமோஷன் பண்ணியாச்சு. காசு எழுந்தரணுமா? நாளைக்கு செக் பண்ணுவேன் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு. வரது வரட்டும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்கிறாம நானே இவ்வளவு நேரம் தேடி பார்த்தேன். என்னோட இன்னொரு சேனல்ல இருந்து பிளாகர் சிவான் போட்ட வரவே மாட்டேங்குது. எப்படிமா வரும்? லிங்க் நான் கொடுக்கறேன். லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணு. வீடியோ போடாதனால வர மாட்டேங்குது. வீடியோ போட்டு நீ சொல்லிண்டா சமையா இருந்து. நான் இந்த ஃபியூச்சர் இதுல போய் யூடியூப் அந்த இதுல அபோட்ல போய் நம்ம இந்த சேனலோட அபோட்ல ஃபியூச்சர் சேனல் அது கொடுக்குற கண்டி போய் பாக்குறேன். தேடி தேடி பார்த்தேன் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் கிடைக்க மாட்டேங்குது. வந்துச்சுன்னா அதில் போடுறேன். இப்போதைக்கு அதை நீங்க இதுல இருக்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு நீ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. இந்த வீடியோவே இல்லை. இது இந்த வீடியோவே இல்லை. இது 4th டேக் இந்த வீடியோ. எஸ் எஸ் முடியல. இதுக்கு மேலே முடியல. எனக்கு முடியல. இதோ 4th டேக். ஃபர்ஸ்ட் டேக்ல சமஜாலியா இருந்தேன். சமஜாலியா போச்சு. இப்போ டயர்ட் ஆயிட்டே. வீடியோ வந்து கரப்ட் ஆயிட்டு. அது மெமரி இந்த கிம்பிள்ல எடுத்ததுனால 20 மினிட்ஸ் பேசணும்ல போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று நாளைக்கு மேடம்க்கு போயிட்டு கண்ணை பார்த்துட்டு அப்புறம் எனக்கும் கண்ணை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வரோம். என்ன இதுன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். அப்டேட் பண்ணுறோம். சரி சொல்ல மறந்துட்டேன். என்ன மாதிரி கலர் பிளைண்ட் யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக இருந்தாலும் இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதனால் என்னென்ன சைட் எஃபெக்ட் என்னன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இதில் நிறைய அட்வான்டேஜ் தான் இருக்குது. அட்வான்டேஜா? ஆமாம் நேரம் துணி கடைக்கு போட்டால் தெரிஞ்ச கலர் அதை எடுத்துகிட்டு அப்படியே வந்துடலாம்ல. ஓகே ரொம்ப வளவலன்னு போது நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய். டென்ஷன் ஆகுறாங்க. அதை நான் கட் பண்ணிடுவேன். கட் பண்ணுறீங்களா? கட் பண்ணு கட் பண்ணு. I'm really happy every day.